ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கிவ்அவே கொடுக்க போகிறோம். நம்ம 25K சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணிட்டோம், அதுக்காக நான் வந்து கிவ்அவே வந்து சொல்லியிருந்தேன். அதேமாரி வந்து கிவ்அவே வந்து நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிங்க, அதுலேருந்து நான் 3 பேர் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ 3 பேர் யாருன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா வந்து நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிவ்வே வந்து 50K தான் நான் கிவ்வே கொடுக்க போகிறேன். இப்போ அதை வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் 25K எப்படி சொன்னோம் அதேமாரி ஏதோ ஒரு வீடியோவில் வந்து நான் சொல்லிவிடுவேன். நீங்கள் வந்து எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இப்போ அது வந்து எல்லா ஸ்டேட்டுக்குமே நான் கொடுப்பேன். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா சென்னை பக்கத்தில் இருக்க இடத்துக்கு தான் நான் வந்து என்னால் போக முடிஞ்ச இடத்துக்கு தான் நான் வந்து இப்போது கொடுக்குறேன். அடுத்த கிவ்வேக்கு வந்து நான் கண்டிப்பாக வந்து மற்ற ஸ்டேட்டுக்கு நான் கொடுக்குற மாதிரி பிளான் இருக்குது. ஸோ வந்து பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போது யார் அதை செலக்ட் பண்ண சொல்கிறதுக்கு முன்னாடி நான் என்னென்ன கொடுக்க போகிறேன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி. மாலிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக வின் பண்ணும் உங்களுக்கு இது. மொத்தமாக 25 மாலிஸ் இருக்குது. நான் 20 மாலிஸ் தான் சொன்னேன், ஆனால் 25 மாலிஸ் மொத்தமாக நான் என்கிட்ட இருந்த எல்லாத்தையுமே நான் இதில் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கப்பீஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 16 pair இருக்குது. இதில் 16 pair இருக்குது, ஏன்னா நான் அதிகமாகவே போட்டிருக்கேன். எல்லாமே நம்ம ஹோம் ப்ரீட் கப்பீஸ் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரைஸு அவங்களுக்கு. அதுக்கப்புறம் லாஸ்ட் ப்ரைஸ் வந்து நம்மளோட சிக்லெட்ஸ். மூணாவதாக வந்தவங்க வந்து நம்மளோட சிக்லெட்ஸ், 5 சிக்லெட்ஸ் இருக்கு. இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சில ஃபுட்ஸ் வந்து கொடுக்குறேன், பீட்டா ஃபுட்டு. அப்புறம் கப்பீஸுக்கு வந்து அவங்க கப்பீஸ் ஃபுட்டு. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலோட கிஃப்ட்டு. இது வந்து நம்ம சேனலோட நோட் புக்கு. எல்லா கிவ்அவேக்கும் வந்து கொடுக்குறேன், ஆனால் போன வாட்டி கிவ்அவேக்கு வந்து நான் கொடுக்கல. ஏன்னா வந்து போன வாட்டி நான் பார்சல் சென்ட் பண்ணதுனால என்னால் கொடுக்க முடியல. இந்த வாட்டி நேரில் போய் கொடுக்கறதுனால இது கொடுக்குறேன், ஒரு நோட் புக்கு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பென்னு. இது வந்து நம்ம சேனலுக்கு எப்பவுமே கொடுக்குறது. ஓகே காய்ஸ், இப்போ வந்து கிவ்அவேன்னு பார்த்தீங்கன்னா பைக் ரைடர்னு வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ். இப்போது இவர் அமைச்சிருக்க லொக்கேஷன் படி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து 41 கிலோமீட்டர் காட்டுது. இருக்குதுலேயே வந்து 20 தான் ரொம்ப தூரமாக இருக்குது கிலோமீட்டர்ஸு. இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்மளுக்கு காமிச்ச வந்து கப்பீஸ் பேர் அந்த வந்து கொடுத்துருவாங்க கிவ்அவே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நரேஷ்குமார் இவர் தான் வந்து நம்மளோட செகண்ட் ப்ரைஸு. இவருக்கு வந்து மாலிஸ், 25 மாலிஸ் வந்து நான் கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா கௌதம ராஜ், இவருக்கு தான் வந்து நம்மளோட சிக்லெஸ். இது எல்லாமே நம்ம கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்மளோட சேனல் கிஃப்ட்டு, அது எல்லாமே கொடுக்க போகிறோம். ஸோ வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்ட்ரைட்டாக வந்து கேமராவில் ரெக்கார்ட் பண்ண போகிறேன். நான் கொடுக்குது அவங்களுக்கு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் கொடுக்குது எல்லாருமே புதுசு தான். யாருமே வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கிடையாது, எல்லாருமே நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் தான். போன வாட்டி கொடுத்த 10 பேருமே வந்து புதுசு தான். யாருமே என் வீட்டுக்கிட்ட இருக்கவங்க வந்து யாருமே நான் கொடுக்கல, எல்லாருமே தூரமாக தான் போய் கொடுக்குறேன். ஸோ ஏன்னா வந்து என்னோடய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, அந்த ஒரு இதுக்காக தான் உங்களை செலக்ட் பண்ணி உங்களுக்கே நான் கொடுக்குறேன். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் தான். இதில் வந்து எந்த ஒரு ஏமாத்துற விஷயமும் எதுவுமே கிடையாது. இப்போது அதனால தான் நான் கேமராலே இந்த கிவ்அவே வந்து நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். இனிமேல் கொடுக்க போகிற எல்லா கிவ்அவேயும் வந்து பார்த்தீங்கன்னா நான் கேமராவிலே ரெக்கார்ட் பண்ணுவேன், கொடுக்க போகிறது எல்லாமே. ஸோ வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம வந்து போய் இப்போ வந்து நம்ம வந்து போயிட்டு ஒருத்தராக நம்ம வந்து கொடுத்துடலாம். இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் இவங்க கூட தான் நான் போக போகிறேன். ஒயிட் உல்ஃப் எனக்கு பேர் வச்சாச்சு, ஒயிட் உல்ஃப்னு பேர் வச்சுருக்கேன். நேற்று தான் வந்து சர்வீஸ் ஃபஸ்ட் சர்வீஸ் போயிட்டு வந்தது. ஒயிட் உல்ஃப் ரொம்ப தூரம் போகிற மாதிரி இருந்தால் இவனை தான் எடுத்துன்னு போவேன், இல்லைன்னா வந்து நம்ம வண்டி எடுத்துன்னு போயிடுவேன். 1300 ரூபா வாங்கிட்டாங்க ஃபஸ்ட் சர்வீஸுக்கு. ஏதோ போடணும், ஏதோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு திருவாக்கே காய்ஸ் வாங்க, நம்ம போயிட்டு ஒருத்தராக கொடுத்துடலாம். ஸோ வந்து வீடியோ வந்து கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு தெரியும் நான் யாராவது கொடுக்குறேன்னு. சரி, ஓகே காய்ஸ் வாங்க. அப்புறம் நம்ம கொஞ்ச நாள் நகரில் எங்கன்னா நிற்போம். அவர் வந்தார்னா கொடுத்துடலாம்.
நீதான் நரேஷா? நானா நரேஷ். ஆ, உனக்கு என்ன கொடுக்க சொன்ன? உனக்கு என்ன மீன் கொடுக்கறன்னு சொன்ன? மாலி ஃபிஷ். வீடு எங்க? ஆ, இங்க சொல்லிட்டு எங்க இருந்து வர? இல்ல, நான் இங்க தான் இருந்தோமா, இப்போதான் மாறணும் வீடு. புது அட்ரஸ் வந்து சரியா தெரியலையா, அதனால அடுத்து வந்துடுறேன். ஓகே தானே கேமரா ரெக்கார்டு? கேமரா ரெக்கார்ட் ஆகுது. ஓகே தானே. ரொம்ப வெயிலாண்ணா, ஏன்னா 12 மணிக்கெலாம் இருக்கணும். 12 மணிக்கு ஏன்னா இருக்கணும், ரொம்ப லேட்டாக. இது அவங்க ரொம்ப தூரம் போனோம். நீ வந்து ரெண்டாவது இல்லை, இன்னும் ஃபஸ்ட்டு சாக்கி லாஸ்ட்டு கொடுக்கணும். மாலை பேசேன். 25 இருக்கு. 25 ஓகேவா? தெரியும் தெரியும். தேங்க்யூ தேங்க்யூ. ஆப் நீ அதை கீழே வச்சு. இது வந்து பீட்டா ஃபுட்டு, சரியா? இல்லை இல்லை, நான் நம்பர் யாருக்கும் தரதில்லை. மெசேஜ் பண்ணு, இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணு, ரீப்ளை பண்ணுறேன்ல உனக்கு. ஒரு நாள் வந்து கோலத்தூர் போகலான்னு ஏன் கை ஒதுருது? வயசு என்ன? வயசு 16. உங்க வீடு எங்கெல்லாம்? இங்கே தான் பக்கம் தான், போர் போர் கிட்ட தான். வயசு என்னது? 16. நீ பேசுறது ரெக்கார்ட் ஆகும். ஓகே பாய். இன்னும் இப்போ வந்து ரெண்டாவது உனக்கு வந்து இப்போ கொடுத்து வந்து ரெண்டாவது கிஃப்ட். ரெண்டாவதா? ஆமாம், எல்லாமே கொடுத்துட்டு தான் நினைக்கிறேன். ஆமாம். ஓகே, எதனா சொல்லு. நல்லா பீடாவும் வச்சிருக்க மாதிரி எதனா. நானும் மாலி பீச் இருந்தது, சாக்லேட் பாண்டா மாலி, அது வந்து இப்போ குட்டி போட்டு ஃப்ரைஸ் வந்துருக்கு. சரி சரி, அதுவும் நீங்க சொன்ன மாதிரி அதே மெத்தட்ல வந்து இடிச்சு. சூப்பர். உங்களுக்குலாம் நிறைய பார்ப்பேன். அது இல்லாம கொளத்தூர் போனா ஃப்ளோரான கோல்ட் ஃபிஷ் வாங்கலாம் இருக்கேன். ஒன்னாவது ஓகே வாங்க. அந்த 6 mm கிளாஸ் ஏன்னா உடம்பு போச்சு தெரியல, ப்ரெஷர்ல உடம்பு. கொளத்தூர்ல வாங்காம நான் ஆப்போசிட் சாப்பிடுவோம். கொளத்தூரில் நீங்கள் ஷாப்பில் வாங்கலாம், ஆனால் 8 mm அதிகமாக இருக்கலாம். அதுவும் உறைஞ்சிருச்சு, அதனால தான் 6 mm வாங்க வேணாம். ஓட்டமா பாய். ஓப்பன் பண்ணி உள்ளே வச்சுக்கோ. ஸ்டாண்ட் போட்டியா? ஸ்டாண்ட் போட்டிருக்கியா? ஓகே காய்ஸ், இப்போ இவரோட அட்ரஸ் கண்டுபிடிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எங்கே இருக்குன்னு தெரில, எல்லா சந்தமே நான் போயிட்டு வந்துட்டேன். கை காட்டுற பாருங்க, அந்த எண்டர்கிற பக்கத்து சேர்ந்து, அதுக்கு பக்கத்து சேர்ந்தெல்லாம் போயிட்டேன். அந்த சேர்ந்து போயிட்டேன் நான், அதனால தான் பிரச்சனை. எப்படி கரெக்டாக அட்ரஸ் அனுப்பிச்சு விட்டார் தம்பி. பேர் என்ன? கௌதம் ப்ரோ, கௌதம் ராஜ். உன் பேர்? ஆம், பேர் ஹரி. ஹரி.
ஓகே தானே ரெக்கார்டு. உனக்கு வந்து தேர்டு ப்ரைஸ். ஆமாம் 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 கண்டிப்பாக வேணும். அஞ்சு இருக்கு. இது எங்கே போகிற? நம்ம சேனல் பிடிக்குமா உனக்கு? ஏன் சேனல் பிடிக்குமா? பிடிக்கும். உன் வயசு என்ன? 15. உனக்கு கையில நடங்குது. அப்படியா? இதுக்கு முன்னாடி ஒருத்தன் கொடுத்த அவனுக்கு கையில நடங்கிச்சு. இந்தா ஓகே. நம்ம சேனலுக்கு எதுனா சொல்லணுமா? எல்லாரும் அண்ணாக்கு சப்போர்ட் பண்ணுங்க. லைக் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபேஸ் காமி. உன் பேர் சொல்லிடு. உன் பேர் சொல்லு. கௌதம் தானே? ஓகே ஓகே. உனக்கு ஹாப்பியா? உனக்கு ஓகேவா? எதிர்பார்த்ததும் அதிகமாக வந்துச்சேன். தண்ணி இருக்கா குடிக்க? இப்போ வச்சுட்டு வா, வச்சுட்டு எடுத்துட்டு வா. ஓகே காய்ஸ், பையன் வந்து செம ஹாப்பியாக இருந்தான் போல இருக்கு. நான் தண்ணி குடிச்சிட்டு இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப தொழில் போனோம். இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பைபாஸ் பிடிச்சிடும். பூந்தமல்லி பைபாஸ் பிடிச்சிட்டு அங்கேருந்து நான் அப்படியே எஸ்கேப் ஆகிடுவேன். அப்படியே போனீங்கன்னா வண்டலூர் வந்துடும். வண்டலூர்லேருந்து கொஞ்சம் தொழில் போனோம். இப்போ இவர் தான் வந்து ரொம்ப தொழில். அடுத்துக்கு இவர் தான் ஃபஸ்ட்டு வின்னர் நம்மளுக்கு. சரி ஓகே காய்ஸ், இப்போ நான் கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து கேமராவில் சார்ஜ் தான், அவர் ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஓகே காய்ஸ், இப்போ வந்து ஃபைனலாக வந்து அவர் வீட்டுக்கு வந்துட்டோம். லாஸ்ட்டு அப்புறம் நம்பர் ஒன் கிவ்அவே அவரோட வீட்டுக்கு. வா வா வா. உன் பேர் என்ன? பைக் ரைடுன்னு போட்டிருக்க. உன் பேர் என்ன? பிரித்திஷா. ஓகே தானே உனக்கு வீடியோ ரெக்கார்டிங்? நீ கப்பீஸ் தானே உனக்கு? இரு எல்லாமே கரெக்டாக இருக்கு. மொத்தம் வந்து 15-16 பேர் இருக்கு. அது அப்போ கொஞ்சம் செத்து சீக்கிரம் ஓப்பன் பண்ணு, ஓப்பன் பண்ணு. எல்லாம் செத்து போயிடுச்சு. ஷெட், ஓப்பன் பண்ணு, ஓப்பன் பண்ணு. சிஸ்டர் எத்தணும். ஓ காய்ஸ், நம்ம வந்து டைம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு போல இருக்குது. எல்லாமே வந்து ஒரு அதிகமாக தான் போட்டேன் பேர். ஆனால் வந்து பாருங்கள் கொஞ்சம் செத்துடுச்சு. சரி எதனா கிண்ணம் இருக்கா? பக்கிட்டு எதனா எக்ஸ்ட்ரா பேர் போட்டேன். இருந்தாலும் பாரு இவ்வளோ செத்துடுச்சே. அதுக்கு தான் ரொம்ப தூரம்ப்பா அவங்க வீடு. என் வீட்டிலேருந்து நான் வேறு அவங்க ரெண்டு பேரும் கொடுத்துட்டு வரேன். வந்து நல்லபடியா போயிருந்தது. எத்தனை இருக்குன்னு தெரியலையே. ஆ, ஓப்பன் பண்ணி டப்பால் விடு. ஆனால் மோஸ்ட்லி வந்து ஒரு 4-5 செத்து போயிருக்கும். ஹெல்மெட் போட்டுனால கொலை. பரா பரா விடுங்க. நான் அதே பாங்களா? தண்ணி தான். அதே என் வீட்டுல இருந்து ரொம்ப தூரம்.
நான் இன்னும் ரெண்டு பேருக்கு வேற கொடுத்துட்டு வந்தேன். அதனால எத்தனை இருக்கா? எத்தனை செத்து இருந்தது? ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு மீன் செத்து போச்சா? சிவகை இருக்கிற வச்சு அட்ஜஸ்ட் பண்ணு, ஒன்னு வாட்டி நான் கொடுக்குறேன். ஃபுட்டு கேட்டல, இது கப்பீஸ் ஃபுட்டு. பெண்ணு வச்சுக்கோ. கபீஸ் தான் வந்து இதுவாயிடுச்சு. எல்லாமே குத்துறேன்னா எதனா சொல்றியா நம்ம சேனலுக்கு? தேங்க்ஸ் சொல்லிட்டு போன கிவ்அவே இல்லை, நான் பார்ட்டிசிபேட் பண்ண நினச்சேன், அதுக்கப்புறமா தான் நான் பார்த்தேன். சரி இந்த ட்ரை பண்ணேன், நீங்கள் பைக் ஆகிட்ட நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன். சரி ஓகேண்ணா, ஓகே ஹாப்பி தானே உங்களுக்கு? ஓகே சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எதனா சொல்லணுமா? சேனல் ரொம்ப நல்லா இருக்கேன், நானே இப்போ ஒரு 2 months பார்க்க ஆரம்பிச்சேன். நான் போட்ட எல்லா வீடியோமே பார்த்துருக்கேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சரி ஓகே, ஜூ டூர்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஓகே ஓகே, இது என்ன ஏரியா? இது வந்து அஸ்தினாபுரம். அஸ்தினாபுரமா? என் வீட்டிலேருந்து ரொம்ப தூரம் போயிது, அதனால தான் மீன் செத்துருச்சு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஆ ஓகே காய்ஸ், இப்போ வந்து நம்ம 25K சப்ஸ்கிரைபர் கிவ் வந்து கொடுத்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேர் தான் அந்த கிவ் வின்னர்ஸு. எல்லாருக்குமே வந்து கரெக்டாக கொடுத்துட்டேன். நான் லாஸ்ட்டாக கொடுத்துருக்க மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 8 கப்பீஸ் வந்து செத்து போயிடுச்சு. அது காரணம் என்னென்னா வந்து நம்மக்கிட்ட வந்து அந்த ஆக்சிஜன் சிலிண்டர்லாம் நம்மக்கிட்ட கிடையாது. நம்ம இருக்க வீட்டில் இருக்க ஏர் பம்ப் வச்சு தான் ஏர் ஃபில் பண்ணேன். அது பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் இருக்கும், அந்த பேஸ் பண்ணி தான் நான் வந்து போனேன். ஆனால் வந்து இதுக்கு முன்னே அதுக்கு என்ன ஆச்சுன்னா டைமிங் வந்து மிஸ் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி போன 2 சப்ஸ்கிரைபர்ஸுக்கு வந்து என்னால் வந்து கரெக்ட் டைமிங் கொடுக்க முடியல, ஏன்னா அவள் வரத்துக்கு லேட் ஆகிடுச்சு. இன்னொருத்தர் வீட்டு அட்ரஸே வந்து நான் கொஞ்ச நேரம் சுற்றிட்டு இருந்தேன், அதனாலே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இவர் வீட்டுக்கு போகும்போதும் எனக்கு டிராஃபிக்கில் கொஞ்சம் டைமிங் ஆயிடுச்சு. அதனால வந்து நான் எதிர்பார்த்த அந்த கரெக்ட் டைமிங் வந்து மிஸ் ஆயிடுச்சு. அதனால ஒரு 8 கப்பீஸ் வந்து லாஸ் ஆயிடுச்சு. அவர்கிட்ட சொன்னேன், இதனால அவர் வந்து ஓகே சொல்லிட்டாரு, பரவாயில்ல, மற்றபடி எல்லாமே சாட்டிஸ்ஃபைடாக தான் இருந்தாங்க. இப்போ இதுக்கப்புறம் கிவ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 50K தான் நான் கொடுக்க போகிறேன். 50K வந்து இப்போ எப்படி கொடுக்க போகிறேன் பார்த்தீங்கன்னா, மற்ற ஊர் இருக்கவங்க மட்டும் கொடுக்க போகிறேன். சென்னை பேஸ் பண்ணி மட்டும் இல்லாமல் மற்ற ஊருங்க, அதாவது மற்ற ஊரில் நம்மளுக்கு வந்து நிறைய கமெண்ட்ஸ் வருது. சேலம், திருச்சி, கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் வந்து இன்னும் நிறைய ஸ்டேட்லேருந்து வருது. கேரளா, பெங்களூர், அவங்களாம் கூட பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க நம்மளோட கிவ்அவேக்கு. ஸோ பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்குமே வந்து ரொம்பவும் நன்றி. நான் அடுத்த கிவ்அவேக்கு வந்து 50K வந்து நான் வந்து எல்லா ஸ்டேட்டுமே கொடுக்குறமே நான் ட்ரை பண்ணுறேன். என்னால் வந்து கொடுக்க முடியினாலும் வந்து நான் எப்படின்னா வந்து கொடுக்குறேன். அதுக்கான கிவ் வந்து அப்போது நம்மளோட பட்ஜெட் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் கொடுப்பேன். ஆனால் வந்து கிவ்அவே வந்து கொடுப்பேன் 50K. ஸோ வந்து அதில் வந்து நான் சொல்கிறேன், இந்தமாரி எதனா ஒரு வீடியோஸ்குள்ளே தான் வந்து சொல்லியிருப்பேன் நான் கிவ்அவே கான்டெஸ்ட்டு. அதுக்குள்ளே நீங்கள் வீடியோக்கு நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு வந்து அதை வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். சரி ஓகே கேஸ், இன்றைக்கி வீடியோ வந்து அவ்வளோதான். என்னோட சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் போட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.